வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற ஒரு செய்தி வந்து ஃபேமிலி விசிட் விசா அப்டேஷன் 2022. ஸோ 2022ல என்ன ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு, ஸோ ஃபேமிலி விசிட் விசானா என்ன, ஸோ கத்தார்குள்ள வரும்போது ஃபேமிலி விசிட் விசாவோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் என்ன, ஸோ என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல, ஸோ இதை வந்து இன்னும் கன்வெர்ட் பண்ணலாமா ரெசிடென்ஸ் விசாவா, இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஆல் இன் ஆல் ஒரு ஃபேமிலி விசிட் விசாவை பத்தி இப்போ இருக்கிற ஒரு அப்டேஷனும் சேர்ந்து ஸோ என்ன செய்தி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி விசிட் விசா பற்றி ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுங்க, ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போது ரீசெண்ட் என்ன அப்டேஷன், ஸோ ஃபேமிலி விசிட் விசானா என்ன, ஸோ ஃபேமிலி ரெசிடென்ஸ் விசானா என்ன. ஸோ ஃபேமிலி ரெசிடென்ஸ் விசான்றது வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம், பட் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு விசிட்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து வரக்கூடிய ஒரு விசிட்டு இது. ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும் எடுக்கக்கூடியது தான் வந்து இந்த ஃபேமிலி விசிட் விசா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் வேணும் கத்தாருக்குள்ள. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் சில்ட்ரனை வந்து இந்த ஃபேமிலி விசிட் மூலமாக வந்து இங்கே கத்தாருக்குள்ள அழைக்கலாம். அதே போல் அவங்களோட பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸு, இன்லாஸ், இந்த மாதிரி ஒரு நெருங்கின சொந்தத்தை மட்டும் வந்து இங்கே வந்து ஒரு விசிட்டில் அழைச்சிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு மறுபடியும் வந்து திருப்பி அனுப்பலாம். ஸோ இதான் வந்து ஃபேமிலி விசிட் விசா. ஸோ ஒரு ஸ்பான்சர் இல்லாமல் நம்ம வந்து ஃபேமிலி விசிட் விசா வந்து அப்ளை பண்ண முடியாது. அதுவும் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஸ்பான்சராக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபேமிலி விசிட்டு. ஸோ இந்த ஃபேமிலி விசிட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பான்சர், அதாவது யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட சேலரி ரெக்குயர்மெண்ட் தான் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட் இது. ஸோ மினிமம் வந்து 5000 கத்தாரியால். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபுக்கோ இல்லை ஒரு சில்ட்ரனுக்கோ அவர் வந்து ஃபேமிலி விசிட் விசா வந்து போடுறாங்க அப்படின்னா 5000 கத்தாரியால் இருந்தால் போதும். ஆனால் ஒரு பேரண்ட்ஸோ இல்லை வந்து இன்லாஸு, சிப்ளிங்ஸ், இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரியில் வர அந்த ஒரு சொந்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போடணும் அப்படின்னா மினிமம் வந்து 10,000 கத்தாரியால் வந்து அவங்களோட சேலரி மந்த்லி வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும். இது வந்து ரீசண்டாக அப்டேட் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ மினிமம் 5000 யாருக்கு அப்படின்னா ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனுக்கு, மினிமம் 10,000 கத்தாரியால் வந்து பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், இன்லாஸ் இவங்களை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா மினிமம் 10,000 வந்து கத்தாரியால் வாங்கணும். ஸோ இதான் வந்து பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு. அதே போல் அப்ளை பண்ணுறவர் வந்து கண்டிப்பாக கத்தார் ஐடி வச்சுருக்கணும், இல்லைன்னா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியமானது. சரி, என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கண்டிஷன் இப்போ வந்து ஃபேமிலி விசிட் விசா வரவங்களுக்கு வந்து கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வேக்சினேட்டடாக இருக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலி விசிட்டில் உள்ளே வராங்க அப்படின்னா வேக்சினேட்டட் பீப்புள் மட்டும்தான், விசிட்டர் கேட்டகரியில் தான் வருவாங்க. அவங்க வந்து வேக்சினேட்டட் மட்டும்தான் வந்து அலௌடு, நான் வேக்சினேட்டட் வந்து அலௌடு கிடையாது. அதே போல் ஒரு டோஸ் எடுத்துகிட்டு, செகண்ட் டோஸ் எடுத்துகிட்டு ஒரு 14 days கடந்துருக்கணும். ஸோ பூஸ்டர் டோஸ் எடுத்தாலும் சரி, இல்லை செகண்ட் டோஸ் எடுத்திருந்தாலும் சரி, அந்த ஒரு 1 year வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த வேலிடிட்டி இருக்குது. அதாவது இம்யூனைஸ்டு கேட்டகரியில் வருவாங்க, வேக்சினேட்டட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே அவங்க வந்து இங்கே உள்ளே வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, கண்டிஷன்ஸ் வந்து எலிஜிபிள் அவங்க. ஸோ வேக்சினேட்டட் மட்டும்தான் வந்து இந்த ஃபேமிலி விசிட் விசா மூலமாக வரலாம். ஸோ அபவுட் சில்ட்ரன் வந்து கேட்கலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து எப்படிங்க நான் வேக்சினேட்டட் சில்ட்ரன் வந்து அழைச்சிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு வேக்சினேட்டட் பேரண்ட் வந்து வராங்க விசிட் விசாவில் அப்படின்னா அவங்க கூட குழந்தைங்களை வந்து அழைச்சிட்டு வரலாம். ஆனால் அப் டு 12 years வரைக்கும் தான் நான் வேக்சினேட்டட் சில்ட்ரன்ஸ் வந்து அலௌடு. வேக்சினேட்டடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 12 இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்கள நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களும் வந்து வேக்சினேட்டடாக இருக்கணும். ஸோ கீழே, அதாவது 12 இயர்ஸ்க்கு கீழே, பிலோ 12 அண்ட் பிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வேக்சினேட்டடாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வேக்சினேட்டடாக இருந்தால் அவங்க வந்து விசிட்டர் விசாவில் உள்ளே வரலாம். ஸோ இது வந்து பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபேமிலி விசிட் விசா. இது
சரி, அது டூரேஷன் என்ன? ஸோ ஃபேமிலி விசிட் விசா டூரேஷன் என்ன? மினிமமான என்னென்ன கேள்வியோ இது, ஒரு ஃபேமிலி விசிட்டை பற்றி கேட்குற ஒரு கேள்விஸ் தான் இது எல்லாமே. மினிமம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 1 மந்த் இனிஷியலாக வந்து ஒரு விசிட் விசா கொடுப்பாங்க. ஸோ அங்கே அதை இங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு மெடிக்கல் போடணும், அதாவது விசிட் விசாக்கும் மெடிக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அகெயின் ஒரு 3 மந்த்ஸ் வேணும், மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் முன்னாடி இருக்கலாம். பட் இப்போ வந்து என்னென்னா ஒரு டைம் உள்ளே வந்தாங்கன்னா அந்த 1 மந்த் முடியும் போது அகெயின் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போகும்போது 2 மந்த்ஸ் மட்டும்தான் இப்போ பண்ணுறதா வந்து கேள்வி. பட் இது வந்து அன்அஃபிஷியல் நியூஸ் தான், அஃபிஷியலாக வந்து எம்ஓஐலேருந்து இது எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறத வச்சு தான் இந்த நியூஸை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் யாருக்குன்னா ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த விசிட் விசாவில் இருக்கலாம். நார்மல் ரூல் இது ஆக்சுவலாக. அதர் பேரண்ட்ஸு, சிப்ளிங்ஸ், இந்த மாதிரி ஒரு செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், இன்லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது வந்து நார்மல் ரூல். பட் இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் வந்து அவங்க வந்து பீரியட் வேலிட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல அப்படின்றது தான் வந்து கேள்விப்படுறோம் நம்ம. இந்த ஃபேமிலி விசிட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலரி ரெக்குயர்மெண்ட்டு, அது கண்டிப்பாக வேணும். அதே போல் ஸ்பான்சர் வந்து வேலிட் கத்தார் ஐடி வச்சுருக்கணும், சேலரி ரெக்குயர்மெண்ட்டு அவரோட கத்தார் ஐடி இருக்கணும். அதே போல் இப்போ ஒரு ஒய்ஃபை வந்து அழைச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி இருக்கணும், அதே போல் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுவும் வந்து நோட்டரி அதாவது அட்டஸ்டட் மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். குழந்தைங்கள அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், அதுவும் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும். ஸோ இந்த எல்லாமே வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து என்ஓசி கேட்பாங்க, என்ஓசி வாங்கி அதே போல் கம்பெனியோட ஐடி கார்டு கேட்பாங்க, இது எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும். ஸோ த்ரூ மெட்ராஸ் 2 மூலமாக அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்து எம்ஓஐ டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரெக்குயர்மெண்ட், அதே போல் உங்ககிட்ட அதாவது அப்ளை பண்ணுறவரோட ஸ்பான்சர் வந்து கத்தரடி வச்சுருக்கணும், அவங்க கம்பெனிலேருந்து கிடைக்க வேண்டிய சில டாக்குமெண்ட்ஸ், என்ஓசி, கம்ப்யூட்டர் கார்டு, இதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணோம், ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இதெல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணோம். ஸோ 2 வழிமுறைகள் மூலமாக வந்து அப்ளை பண்ணலாம், மெட்ராஸ் 2 மூலமாக பண்ணலாம், டைரெக்டாக எம்ஓஐ மூலமாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ரூவல் கிடைச்ச பிறகு நம்ம வந்து ஃபீஸ் அதாவது விசாவோட ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விசா சார்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேமிலி விசிட் விசாவுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 200 கத்தாரியால். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு மெடிக்கல் எடுக்கணும், 1 மந்த் முடியறதுக்கு முன்னாடியும் மெடிக்கல் எடுக்க சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷனுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கத்தாரியால் 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 200 கத்தாரியால் வந்து பே பண்ணுற மாதிரி. இன்கேஸ் ஒரு குழந்தைங்களை அழைச்சிட்டு வரீங்க டிபெண்ட்டாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கத்தாரியால் 50 per person மாதிரி வரும். ஸோ இனிஷியலாக ஒரு 50 வரும், அகெயின் இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து மெடிக்கல் கிடையாது, அகெயின் எக்ஸ்டென்ஷன் அப்போ ஒரு 50 riyal வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோதான் விசா சார்ஜை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் விசா முடிஞ்சு ஓவர் ஸ்டேயில் இங்கே இருக்கீங்க அப்படின்னா பெர் டே வந்து கத்தாரியால் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர் ஸ்டே ஃபைன். ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கோ. விசா கிடச்சிருச்சு. ஸோ டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்ட் ஃபார் ஃபேமிலி விசா ட்ராவலர்ஸ். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஃபேமிலி விசிட் விசாவில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வேக்சினேட்டடாக இருக்கணும். ஸோ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. ஸோ வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே போல் வந்து உங்களோட கையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கத்தாரில் இருக்கிற ஒரு ரூல் படி இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கானாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி விசிட் விசால உள்ளே வரும்போது 1 day குவாரண்டைன் இருக்குது ஃபார் வேக்சினேட்டட். ஸோ நான் வேக்சினேட்டட் விசிட்டர் வந்து நாட் அலோடு. ஸோ அதனால் வேக்சினேட்டட் மட்டும்தான் உள்ளே வர முடியும், அவங்களுக்கும் வந்து 1 day ஹோட்டல் குவாரண்டைன் இருக்குது. ஸோ ஹோட்டல் குவாரண்டைனுக்கான ஒரு புக்கிங் ரெசிப்ட் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணணும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், ஹோட்டல் புக்கிங் ரிசிப்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தராக்ஸ் வந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த அப்ரூவல் ஃபார்ம் இருக்கணும். அதுக்கப்புறம்
ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணும்போது டூ அண்ட் ஃப்ரோ வந்து டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ அந்த அவங்க புக் பண்ணுற இடத்துலையே வந்து இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ட்ராவல் இன்சூரன்ஸ் சொல்லலாம் இல்லை வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு 50 கத்தாரியால் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. ஸோ இதையும் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ இது வந்து கம்பல்சரி ஃபார் ஃபேமிலி விசிட் விசா. ஸோ உள்ளே வரும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும். ஸோ எத்தராக்ஸ் அப்ரூவலுக்கு முன்னாடி ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட்டு இது எல்லாமே வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அதை வந்து அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ கிளம்புறதுக்கு ஒரு 3 டேஸ்க்குள்ளே அந்த எத்தராக்ஸோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ரூவல் கிடச்சிரும். அப்ரூவல் கிடச்ச பிறகு அதை வந்து பிரிண்ட் போட்டு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பிசிஆர் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ பிசிஆர் டெஸ்ட் ரிப்போர்ட் கையில் இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது எத்தராக்ஸோட ஒரு அப்ரூவல் ஃபார்ம் இருக்கணும். ஹோட்டல் புக்கிங் ரிசிப்ட் இருக்கணும். இது எல்லாமே வச்சுக்கிட்டு தான். அதே போல் மினிமம் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வந்து 6 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கணும். ஸோ வேலிடிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளை பண்ண முடியாது. இது எல்லாமே முடிச்சிருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் 1 மந்த் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போயிட்டு உங்களை வந்து நிறுத்திடுவாங்க. 6 மந்த்ஸ் வேலிடிட்டி இல்லாமல் விசிட்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டோம், ஃப்ளை பண்ண மாட்டோம், அவங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து 6 மந்த்ஸ், அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்கும். இல்லைனா வந்து நம்ம ஃப்ளை பண்ண முடியாது. இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ். அதே போல் வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளம்பி வரலாம் கத்தாருக்குள்ளே. கத்தாருக்குள்ளே வரும்போது இந்த ஃபேமிலி விசா விசிட் விசாவில் வரும்போது ஏதாவது பேங்க் கார்டு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி எதாவது கேட்பாங்களா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அது வந்து ஆனரபிள் விசாக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவங்க விசா பேப்பர் இல்லாமல் எங்கே போகிறாங்க, எங்கே தங்கணும் அப்படின்றது வந்து தெரியாமல் வரும்போது இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தேவையில்லை. ஸோ கார்டும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. ஸோ டெபாசிட் இந்த மாதிரி வச்சுருக்கணும், ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இதுக்கு வந்து கிடையாது. அதே போல் ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ண முடியுமா ஃபேமிலி விசிட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஆஸ் பர் ரூல் வந்து லிமிட் வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் தாங்க ஃபேமிலி விசிட் விசாவில். பட் ஆனால் நான் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ்லாம் இங்கே அழைச்சிட்டு வரும்போது அவங்க எங்கள் அப்பாலாம் வந்து 60 இயர்ஸ் அபவ் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு எங்களுக்கு. பட் இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்ராஸ் டூவில் அப்ளை பண்ணும்போது 60 இயர்ஸ் அபவ் போட்டால் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து எம்ஓஎல்ல டேரெக்டாக அப்ரோச் பண்ணி பாருங்கள். 60 இயர்ஸ் அபவும் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் இப்போது எனக்கு தெரியல, ரீசெண்டோட அப்டேஷன் வந்து நமக்கு சரியாக கிளியராக இல்லை. ஆஸ் பர் ரூல் 60, பட் ஆனால் அந்த ரூல் இருக்கும்போது நாங்கள் அப்ளை பண்ணி அவங்கள வர வச்சு இங்கே கொண்டு வந்தோம். ஸோ அதனால் யாராவது ரொம்ப ஒரு எமர்ஜென்சியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக எம்ஓஎல் போயிட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் டிக்கெட் அதாவது 2 அண்ட் 4 டிக்கெட் இருந்தால் தான் ஃபேமிலி விசிட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன குவரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி விசிட் விசா வந்து ரெசிடென்ஸ் விசாவை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து ரெசிடென்ஸ் விசாவுக்கு வந்து ரீஅப்ளை பண்ணி பார்த்து அது ஓகே அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கும்போதே அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் அது முடியல அப்படின்னா மறுபடியும் எக்ஸிட் ஆகிட்டு தான் திரும்பி வரணும். ஸோ இதுதான் வந்து கண்டிஷனு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு குவரி என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி விசிட் விசா 1 இயரில் எத்தனை டைம் வந்து நம்ம இங்கே வரலாம், எத்தனை டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே வந்துட்டு போகலாம் எப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஸ் பர் ரூல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது, நோ லிமிட்டு. எத்தனை டைம் வேணாலும் வந்துட்டு திரும்பி போகலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கணும், அதுதான் வந்து மேட்ரு. ஸோ ஃபேமிலி விசிட் விசா வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு, விசிட் விசா கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே யாரும் வந்து நிறுத்துறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ இதுக்கு அப்படின் போது எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. பட் என்னென்னா வேலிட் ரீசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக நீங்கள் அகைன் இங்கே வரீங்க அப்படின்றத வந்து அவங்க கேட்பாங்க. மேபி ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போது மறுபடியும் போய் பேசி இந்த மாதிரி ஒரு வேலிட் ரீசன் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இதை வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த பாயிண்ட் வந்து சொல்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேமிலி விசிட் விசா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கும் பொருந்தும், ஸ்ரீலங்கன்ஸ்க்கும் பொருந்தும், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ஒன் டே ஹோட்டல் குவாரண்டைன் ஃபார் வேக்சினேட்டடுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னா, இதில் ஏதாவது இன்னும் ஏதாவது ஒரு குவரிஸ் இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, இல்லைன்னா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். வேறு ஒருத்தர்களோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ.